அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லா வ மன் யுளில் ஃபலா ஹாதிய லா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தையும் விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய பாவமான காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்விலே நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு 15 நோன்பை நோக்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்மால் முடிந்தவரை நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். இணைய மீதமுள்ள நோன்புகளை நோற்று நல்ல நிலையில் உடல் ஆரோக்கியத்தோடு நிறைய இபாதத்துகளை செய்கிற நல்லவர்களாகவும் நாம் செய்கிற இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கிற இந்த நற்பயன்களுடைய கூலியை, இபாதத்துகளுடைய கூலியை அல்லாஹ் எந்த அளவுக்கு கணக்கின்றி கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறானோ அதில் முதன்மையானவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வரல வேண்டும். அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு மசூதுல் முஸ்லிமீனுடைய நிர்வாகத்தினர்கள் ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு இங்கே ஏற்பாடு செய்து அதனுடைய இரண்டாவது நாளில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஈமான் இஸ்லாத்தின் அடிப்படை என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து ஒரு சில விவரங்களை நாம் அறிந்து வருகிறோம். இந்த வகுப்பை பொறுத்தவரையில் நீங்கள் பொடும்போக்காக இருந்தாலோ, சொல்லப்படுகிற விஷயத்தை கூர்ந்து கவனிக்காமல் இருந்தாலோ,
உங்களுக்கு கபருடைய வாழ்வில் இருந்து நஷ்டம் ஆரம்பமாகிவிடும். ஏனென்றால் கபரில் கேட்கப்படுகிற ஒவ்வொரு கேள்விகளுக்குரிய பதில் என்ன என்பதை தெரிந்து கொள்கிற வகுப்பு இந்த வகுப்பு. நமக்கு மரணம் எப்பொழுதும் வரலாம். மரணம் சம்பவித்தால் நம்மை கொண்டு போய் அடக்கிவிட்டு நம்முடைய மனைவி, மக்கள், நண்பர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். அல்லாவின் புறத்திலிருந்து மலக்குமார்கள் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்விக்குரிய பதிலைத்தான் இந்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆகவே பொடும்போக்குகளை தவிர்த்து மிக மிக ஜாக்கிரதையாக இந்த வகுப்பில் கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டுமாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பினுடைய துவக்கத்தில் நேற்றைய தினம் இந்த உலகத்தில் பல மதங்கள் இருந்தும் அந்த மதங்களையெல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் ஏன் இஸ்லாத்தை மட்டும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அதை மட்டும் நம்மை ஏன் அல்லாஹ் ஈமான் கொள்ள சொல்கிறான் என்பதனுடைய சுருக்கத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அப்பொழுது அந்த உரையில் கூறிய வசனம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்கிற வசனத்தினுடைய எண் 3வது அத்தியாயத்தின் 19வது வசனம் நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்ற வசனம் 3வது அத்தியாயத்தின் 85வது வசனம். உலகமே திரண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்தாலும் அது நடக்காது, இந்த மார்க்கத்தை நான் மேலோங்க செய்வேன் என்று அல்லாஹ் நமக்கு கூறிய நற்செய்திக்குரிய வசனம் 61வது அத்தியாயத்தின் 9வது வசனம். இது சென்ற வகுப்பில் பார்த்த ஆயத்துகள். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பாடம், ஈமானின் அடிப்படை அம்சமாக திகழ்கிற முதல் காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த சோர்களே, ஈமானுடைய இந்த பாடம் ஏன் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு துவா உண்டு. அல்லாஹும்மா யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். யாருடைய துவா? அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா. அப்ப ஈமானுடைய காரியம், இஸ்லாத்தினுடைய காரியம், ஈமானின் அடிப்படை, இவைகளையெல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஈமான் உறுதிப்பட்டு இஸ்லாத்தில் நாம் நிலைத்து நிற்பதற்கு உதவும் என்பதை மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற நீங்கள் எல்லாம் ஒரு பாக்கியசாலிகள். திருக்குறானில் ஒரு எச்சரிக்கை உண்டு, மறுமை நாளில் நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக எல்லோரும் அழைத்து செல்லப்படுகிற பொழுது எல்லாம் கதறுவார்கள். நரக நெருப்பினுடைய அந்த ஜுவாலையை பார்த்து எல்லாம் அழுவார்கள், கதறுவார்கள். மலக்குமார்கள் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் துனியாவில் வாழும் பொழுது உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து, ஈமானை குறித்து, இஸ்லாத்தை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற செய்திகள் உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா? நரகவாசிகள் சொல்லுவார்கள், அந்த கதறுகிற மக்கள் சொல்லுவார்கள், காலு பலா. ஆம், சொன்னார்கள், உண்மைதான். கேட்டோம், பொடும்போக்காக இருந்து விட்டோம், கேட்டோம், சிந்திக்காமல் இருந்து விட்டோம், இப்படியெல்லாம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாதே என்று கதறுவார்கள் மறுமை நாளில். ஆகவே மிக மிக கவனத்தோடு, தாற்பரியத்தோடு இந்த உரையை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் என அன்பாய் வேண்டிக் கொண்டு இந்த 2வது தினத்தினுடைய பாடத்திற்கு நாம் செல்கிறோம். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஈமானுடைய இவ்வளவு காரியங்களையும் படித்துதான் ஒரு மனிதன் முஸ்லிம் இஸ்லாத்திற்குள்ளேயே நுழைய முடியுமா என்றால், நுழைவதற்கல்ல இந்த பாடம். இஸ்லாத்திற்கு களிமா சொன்னால் யார் வேண்டுமானாலும் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடலாம். ஹம்சா ரலியல்லாஹன் அவர்கள் ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்தார்கள், அம்பை விடுத்து அவருடைய தலையை காயப்படுத்தினார்கள். அபூ ஜஹல், உத்பா, சைபா எல்லோரும் ஒரு கட்டத்தில். அப்பொழுது ஹம்சா அவர்களுடைய அடிமை இதை பார்த்துவிட்டு ஹம்சா அவர்கள் வேட்டைக்கு போய் திரும்ப வருகிற பொழுது சொன்னார்கள், உங்களுடைய முஹம்மதை அபூ ஜஹல், உத்பா, சைபா எல்லோரும் சேர்ந்து இப்படி திட்டி கேவலப்படுத்தி காயப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டது. உடனே ஹம்சா ரலியல்லாஹன் அவர்கள் ஓடிப்போய் அபூ ஜஹல், உத்பா, சைபா அவருக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுது அந்த இடத்தில் சொல்லுகிற வார்த்தை, அபூ ஜஹலே தெரிந்து கொள், நானும் முஸ்லீமாகிவிட்டேன் என்றார். அப்பா, ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி
இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் படித்துத்தான் ஒரு மனிதன் இஸ்லாம் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. கலிமா சொன்னால் நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள். ஆனால் இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டு நீங்கள் இருக்கும் பொழுது ஈமானுடைய காரியத்தை எந்த அளவுக்கு படிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தினுடைய உறுதிப்பாடு இருக்கும், அந்த அளவுக்கு மறுமையிலே தரிஜா இருக்கும். ஈமானுடைய காரியத்தை 10% தெரிந்தீர்களா, அந்த அளவுக்கு தான் ஈமான் இருக்கும். ஒரு 20% தெரிந்தீர்களா, அந்த அளவுக்கு ஈமான் இருக்கும். ஒரு 30%, 40%, 50%, சஹாபாக்கள் எல்லாம் 100%. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, உங்களுடைய ஈமானை எல்லாம் ஒரு தட்டிலும், அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்து பார்த்தால் அவருடைய ஈமான் மேலோங்கி இருக்கும் என்று ஏன் சொன்னார்கள்? 100% அவருடைய ஈமான், முழுமையடைந்த ஈமான். அப்ப இஸ்லாத்திற்குள் நுழைந்தாலும், காலம் காலமாக நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்தாலும், நமக்கு நேர அவகாசங்களை அல்லாஹ் நல்ல வேலை தந்திருக்கிறான். திடீரென்னுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைத்து நமக்கு மௌத்தை தந்திருந்தால், மார்க்கத்தை படிக்காமல், வேதத்தை படிக்காமல், அல்லாஹுவை பற்றி தெரியாமல், நரகத்தை பற்றி தெரியாமல், மறுமையை பற்றி தெரியாமல், மறுமையிலே போய் நின்றால் என்ன நிலைமை? மிகப்பெரிய நஷ்டம். அப்ப அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும், ரமலானுடைய மாதத்தையும், சிந்திக்கின்ற அறிவையும், என்னை விட நல்ல சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம். ஆகவே தாழ்மையோடு, கௌரவத்தோடு இந்த வகுப்பில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சொற்களே, நேற்றைய தினம் ஈமானின் அடிப்படை 6 என்றும் இஸ்லாத்தின் அடிப்படை 5 என்றும் நேற்றைய தினம் பார்த்தோம். ஈமானின் அடிப்படை 6, அல்லாஹுவை நம்புவது, தூதரை நம்புவது, வேதத்தை நம்புவது, வானவர்களை நம்புவது, விதியை நம்புவது, மறுமையை நம்புவது. இப்படி ஈமானுடைய காரியத்தை சொல்லுகின்ற வசனம் எது? வேண்டுமா இல்லையா? யாராவது கேட்டால் சொல்ல வேண்டுமா இல்லையா? இப்படியெல்லாம் ஈமானை குறித்து சொல்லுகிறீர்கள், அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லியிருக்கிறானா? சொல்லியிருக்கிறான். எந்த அத்தியாயம், எந்த வசனம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் நமக்கெல்லாம் வயசு 50 ஆச்சு, 60, 70, எவ்வளவு வயதுடைய நண்பர்கள், எவ்வளவு குறைந்த வயதுடைய சகோதரர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், எவ்வளவு பேர்கள் இந்த உரையை கேட்கிறீர்கள். இந்த வசனம் திருக்குறானில் எங்கே உண்டு? நம்முடைய சொர்க்கத்திற்குரிய வசனம், நம்முடைய ஈமானுக்குரிய வசனம், நமக்கு மறுமை நாளில் வெற்றியை ஈட்டு தருகிற வசன எண்கள் இவைகள் எல்லாம். அல்லாஹ் கேட்பானே, வேதத்தை தந்தேனே படித்தாயா? வேதம் நீ பேசுகிற மொழியிலேயே மொழியாக்கம் செய்த ஒரு சில நல்லவர்களுடைய கையிலே தந்தார்களே, அதை புரட்டியாவது பார்த்தாயா? அல்லாஹ் கேட்பான் மறுமை நாளில். அப்ப ஈமானை குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள் எல்லாம் எது? அன்பார்ந்த சொற்களே, 2 அத்தியாயத்தின் 177 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹுவை நீங்கள் நம்ப வேண்டும், வல் யௌமில் ஆகிரி, மறுமையை நீங்கள் நம்ப வேண்டும், வல் மலாஇக்கத்தி, வானவர்களை நம்ப வேண்டும், வல் கிதாபி, வேதத்தை நம்ப வேண்டும், வல் நபியீன், தூதர்களை நம்ப வேண்டும். 5 நம்பிக்கையை அல்லாஹ் 2 அத்தியாயத்தின் 177 வசனத்தில் சொல்லுகிறான். 54 அத்தியாயத்தின் 49 வசனத்தில் விதியை பற்றி, கதிரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்னக்குள்ள செய்யின் ஹலக்கு நாகு பி கதரின், அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளும் அவன் திட்டமிட்ட விதியின் அடிப்படையிலேயே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப விதியை குறித்து கூறுகிற வசனம், அல்லாஹ்வை குறித்து, வானவர்களை குறித்து, மலக்கை குறித்து, கிதாபை குறித்து, மறுமையை குறித்து, நபியை குறித்து கூறுகிற வசனங்கள் 2 அத்தியாயத்தின் 177, 54 அத்தியாயத்தின் 49 வசனம். இந்த வசனங்கள் தான் ஈமானின் அடிப்படையை நமக்கு போதிக்கக்கூடிய ஆயத்துகள். அன்பார்ந்த சொற்களே, ஈமானின் முதல் கட்டம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நம்புங்கள். நாம் எல்லாம் அல்லாஹுவை நம்பியவர்கள் தான். எல்லாம் இந்த துனியாவில் 2 சாரார் தான் உண்டு. இந்த துனியாவில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த 650 கோடி மக்களில் கொள்கையை பார்த்தால் 2 கொள்கை தான். 1, கடவுள் நம்பிக்கையுடைய மக்கள், கடவுளே இல்லை என்று பேசுகின்ற நாத்திக சிந்தனையுடைய மக்கள். 2 சாரார் தான் இந்த துனியாவிலே, 1 நரகத்திற்குரியவர்கள், 1 சொர்க்கத்திற்குரியவர்கள். இந்த 2 சாரார்களுடைய கடவுள் நம்பிக்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்துவிட்டு, பிறகு அல்லாஹுவை குறித்து நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த தொடர் வகுப்பில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நமக்கு மக்கள் உண்டு, மனைவி உண்டு, தாய் உண்டு, தந்தை உண்டு, நண்பர்கள், சகோதர சகோதரிகள், வியாபார வாடிக்கையாளர்கள், எல்லோரையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எல்லோருடைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த அல்லாஹுவை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? அவனல்லவா நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும்,
அவனிடமல்லவா தினந்தோறும் கையேந்தி நாம் மன்றாடுகிறோம். அவனல்லவா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவனல்லவா மறுமை நாளிலே நம் மீது கருணை கண்கொண்டு அவனல்லவா நம்மை பார்க்க வேண்டும். அவன் கைவிட்டு விட்டால் உலகமே திரண்டாலும் நமக்கு யாரும் உபகாரம் செய்ய முடியாது. அவன் உதவி செய்தால் 650 கோடி மக்கள் திரண்டாலும் யாரும் நம்மை தடுக்க முடியாது, கெடுதல் விளைவிக்க முடியாது. அந்த அல்லாஹுவை பற்றி அவன் எங்கே இருக்கிறான், அவன் யார், எப்படிப்பட்ட இடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், அவனுடைய வல்லமை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முதல் கட்டமாக அல்லாஹுவை குறித்து பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சமூகத்திலே பாருங்கள், இந்து சமுதாய மக்கள் உண்டு, அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை. மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கடவுள் என்றால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக விசேஷமாக இருக்க வேண்டும். நம்மை போல 2 கண், நம்மை போல 2 காது, நம்மை போல 2 கை, நம்மை போல 1 மூக்கு, உதடு, கால், இப்படி இருந்தால் பத்தாது. கடவுளுக்கு நிறைய தலைகள் இருக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்தையே அவர் பார்க்க வேண்டும். அப்ப நிறைய கண்கள் வேண்டும். மனிதன் சிந்திக்கிறான், கடவுளுக்கு நம்மை போல 2 கை கொடுத்தால் மனிதன் என்று ஒதுக்கி விடுவான். கடவுளுக்கு நிறைய கைகள் இருக்க வேண்டும். நிறைய கைகளை மனிதன் உண்டாக்குகிறான், நிறைய தலை, நிறைய கண், நிறைய கை, நிறைய கால். இப்படி கடவுளை பற்றி மனிதன் கற்பனை செய்யும் பொழுது ஒரு விகார தோற்றத்தோடு மனிதன் கற்பனை செய்கிறான். இன்னும் ஒரு சில கடவுளுடைய கைகளில் ஆயுதத்தை கொடுத்து பார்த்தாலே பயப்படுகிற அளவுக்கு கடவுள்கள் உண்டு. கடவுள் மனித கற்பனையால் உதித்த உருவங்கள் மட்டுமல்ல, செடிகள், கொடிகள், மரங்கள் என்று உயிரற்ற பொருள்களும் கடவுளாக மனிதர்கள் இன்றைக்கு பாவிக்கிறார்கள். உயிரோடு வாழ்கிற மனிதனும் இன்றைக்கு கடவுளாக இருக்கிறான். சூரியனும் கடவுள், சந்திரனும் கடவுள். அல்லாஹ் படைத்த எந்த பொருளையும் இன்றைக்கு மனிதர்கள் விட்டு வைக்கவில்லை. 30 முக்கோடி தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு கடவுள், குடும்பத்திற்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள். கடவுளிலே பெண்களும் கடவுள். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெண்ணை கடவுளாக சித்தரிக்கும் பொழுது நம்முடைய முகபாவனைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை சித்தரிக்கிறார்கள். ஒரு சாரி உடுத்து, ஒரு ஜாக்கெட்டை போட்டு, அதற்கு ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்து அந்த பெண்ணை இப்படி சித்தரிக்கிறார்கள். இதே கடவுளை அமெரிக்க மக்களுடைய கையிலே கொடுத்து ஒரு சரஸ்வதியை நீங்கள் கடவுளாக சித்தரியுங்கள் என்றால் அவன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டிஷர்ட் எல்லாம் போட்டு கடவுளை சித்தரிப்பான் இல்லையா? ஊருக்கூறு மக்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கலாச்சாரம் உண்டோ அதற்கேற்றவாறெல்லாம் கடவுள்களை சித்தரிக்கிறார்கள். அது ஒரு கொடுமை என்ன தெரியுமா? வேதனையும் கூட. நான் இந்த உரையை கேட்கிற இந்து மக்களுடைய தெய்வீக விசுவாசத்தை குறைத்து மதிப்பிட்டு சொன்னதல்ல, யோசிப்பதற்கு சொல்கிறேன். அன்பான சோர்களே, கடவுள் வேண்டும், கடவுளை எப்படியாவது வழிபட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் கடவுளை எப்படியெல்லாம் சித்தரிக்கிறார்கள், நம்முடைய இயற்கைக்கு மாற்றமாக. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் காலை எழுந்த உடனே ஷர்ட் அணிந்து, பேண்ட் அணிந்து, வாசனை திரவியங்களை எல்லாம் பூசி, தலையை அழகுபடுத்தி, கண்ணாடிக்கு முன்னால் மட்டும் ஒரு 10 நிமிடம் இருக்கிறான். எதற்காக? தன்னை அழகுபடுத்த வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக. குறிப்பிட்ட நேரத்தில் திருமண வயது வருகிறது. திருமணம் முடிக்கும் பொழுது எங்கெல்லாம் சேர்ந்து சுட்டி பிடித்து, அழகான மனைவி வேண்டும், நம்மை கண்முடைய கண்களை கவருகிற மனைவி வேண்டும். காரணம், அதற்கு பிறக்கிற குழந்தை அழகானதாக இருக்க வேண்டும். அழகை மனிதன் விரும்புகிறான். குழந்தை சிறிது விகாரமாக பிறந்தால், 2 கண்ணுக்கு பதில் 1 கண்ணோடோ, கண்கள் சிறிது வெளியே வந்தோ, பற்கள் சிறிது தள்ளியோ, குழந்தை சிறிது விகாரமாக பிறந்தால், பிறந்த உடனேயே கால் சிறிது ஊனமானால், கை லேசம் திரும்பினால், மனிதன் உடனடியாக எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்தியம் செய்து நல்ல ஒரு அழகான மக்கள் தனக்கு வேண்டும் என்பதற்காக நிறைய பாடுபடுகிறார்கள் மக்கள். அழகை மக்கள் விரும்புகிறார்கள். கடவுள் என்று வரும் பொழுது கடவுளுக்கு அசிங்கத்தை மனிதன் விரும்புகிறான், உண்டுமா இல்லையா? கடவுள் என்று வரும் பொழுது கடவுளுக்கு நாக்கு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சரி, கடவுள் என்று வருகிற பொழுது யானையினுடைய தும்பிக்கை தலை, வயிறு பார்த்தால் பெரிய ஒரு வயிறு, எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கியம். இப்படியா இஸ்லாம் அல்லாஹுவை குறித்து சொல்லுகிறது? பார்த்தாலே பயப்படுகிற அளவுக்கா கடவுளுடைய தோற்றம்? அதை நீங்கள் உள்ளபூர்வமாக விரும்ப மாட்டீர்கள். நான் இந்து சகோதரத்திலே சொல்லுகிறேன், அந்த தோற்றத்தை உங்களுடைய மனைவிக்கு கொடுத்தால் மனைவியோடு வாழ்வீர்களா? அந்த தோற்றத்தை பிறக்கிற உங்களுடைய பிள்ளைக்கு இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த தோற்றத்தை உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தையிடத்தில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் உங்களை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய தாயை, உங்களுடைய பிள்ளையை, உங்களுடைய இந்த உலகத்தை பாதுகாக்கிற இறைவனுக்கு அருவருக்கத்தக்க தோற்றத்தை கொடுக்கிறீர்கள். இன்னும் இறைவனுடைய ஆலயமாக இருக்கிறது சொல்லக்கூட கூசுகின்ற பொருள்கள் எல்லாம் கடவுள். இன்றைக்கு என்ன காரணம்? கடவுளை குறித்து தெளிவான சிந்தனை இந்த மனித சமூகத்திற்கு இல்லை. கடவுள்களுக்கு பல டிபார்ட்மெண்ட்,
மழை பெய்வதற்கு ஒரு கடவுள், கோபத்தை தணிக்க ஒரு கடவுள், கோபத்தை உண்டாக்க ஒரு கடவுள், சபிப்பதற்கு ஒரு கடவுள், சாபத்திலிருந்து பாதுகாக்க ஒரு கடவுள், மலட்டு தன்மைக்கு ஒரு கடவுள், பிள்ளை வரத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மனிதனை எதிர்த்து நாசமாக்க ஒரு கடவுள், பணத்தை அள்ளி தருவதற்கு ஒரு கடவுள், வறுமையை போக்க ஒரு கடவுள், வறுமையிலிருந்து தன்னை காத்தாட்டு செல்வம் கிடைக்க ஒரு கடவுள். திருப்பதி வெங்கடாச்சலபதி எடுத்துக்கொண்டால் பணக்கார தெய்வம் என்கிறார்கள். அதனுடைய கண்ணை பார்த்தால் நீண்ட நெற்றியில நீண்ட ஒரு கோடு. காரணம், கடவுளை மனிதன் இப்படியெல்லாம் தன் கற்பனம் செய்கிறான். ஆக இந்து சமுதாய மக்களுடைய ஐதீகத்தை பொறுத்தவரையில், நம்பிக்கையை பொறுத்தவரையில், கடவுள் இப்படியெல்லாம் மக்கள் மத்தியிலே காட்சியளிக்கிறார்கள். இது முதலாவது பாடம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அல்லாஹுவை குறித்தும் சொன்னார்கள். அதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த கிறிஸ்தவ சமுதாய மக்களையும் இந்த இடத்துல நாம் நினைவுபடுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வீடுகளிலே நம்முடைய குழந்தைகளை பார்க்கிறோம் இல்லையா? குழந்தைகளை ஏதாவது நாம் ஒரு குச்சி எடுத்து அடித்தால், அந்த குச்சியை எங்கே வைக்கிறோம் என்று பார்த்து ஓடிப்போய் அந்த குச்சியை போய் அடிக்கும் குழந்தை. பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? அந்த குச்சியை எடுத்து உடைக்கவோ, குச்சியை தூக்கி வீசவோ, குச்சியின் மீது கோபம், அடித்த தாயின் மீது கோபம் இல்லை. பச்சிளம் குழந்தைகளுக்கு நடக்கிற பொழுது, அந்த குழந்தையை நீங்கள் நன்றாக கவனித்தால் தெரியும், நடக்கிற பொழுது ஒரு டேபிளிலோ ஒரு சேரிலோ கால் முட்டினால் அந்த டேபிளை போட்டு அடிக்கும் அந்த குழந்தை. பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? பெற்ற தாய் தந்தைகள் கூட அந்த குழந்தையினுடைய அழுகையை நிப்பாட்ட, இது அவன் முட்டுச்சின்னு சொல்லிட்டு அதுலேயே அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பார்த்துருக்கிறமா இல்லையா? இது குழந்தைகளுடைய சுபாவம். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் பெரியவருடைய சுபாவம். வாகனத்தில் சொல்லுகிறோம், திடீரென வாகனம் ஆக்சிடென்ட், நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டால் கொஞ்ச காலத்திற்கு அந்த வாகனத்தை பார்த்தாலே ஒரு அதிர்ச்சி உண்டுமா இல்லையா? அது டூ வீலர், ஃபோர் வீலர், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வீடுகளில் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்து யாராவது ஆயுதத்தை கொண்டு நம்முடைய தந்தையோ தகப்பனையோ நம்முடைய தாயோ வெட்டினால், கொலை செய்தால், அந்த ஆயுதத்தை பார்த்தாலே ஒரு பயம் உண்டுமா இல்லையா? அதுதான் அறிவு சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் ஏற்றி கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அதை கடவுளாக இன்றைக்கு கையில் பிடித்துக் கொண்டு நடக்கிறார்கள். இதற்கு எதற்கு உதாரணம்? நம்முடைய தந்தையை வீட்டுக்குள் பொருந்து ஒரு மனிதன் அறிவாளை எடுத்து வெட்டினான் என்றால், அந்த அறிவாளை எடுத்து என்னுடைய தலைமுறைக்கு தலைமுறைக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன், இது ஒரு புனித பொருள் இந்த அறிவாள். யாரை கொன்னது தெரியுமா? நம்முடைய வாப்பாவை கொன்னது. இது யாரு கொன்னது தெரியுமா? நம்முடைய உமாவை கொன்னது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அறிவிழித்தனமான ஒரு போக்கு அன்பார்ந்த சுவர்களே, சிலுவையை பிடித்து செயின்களாக, டாலர்களாக போடுகிறார்கள். சிலுவையை ஒவ்வொரு ஜப கூட்டங்களிலும் காமிக்கிறார்கள். இது என்ன பொருள்? ஈசாவை கொன்ற பொருள். ஈசாவை இதில் தான் சிலுவையில் ஏற்றினார்கள். அப்ப இது ஒரு தெய்வீக பொருளாக மாறிவிட்டது. அவர்களுக்கும் கடவுளை குறித்துள்ள சிந்தனை என்று வரும் பொழுது அவர்களும் அறிவை அடமானம் வைத்து விடுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் அன்பார்ந்த சுவர்களே, அறிவுள்ளவர்களை அழைத்து அறிவு கூர்மையாக பதில் சொல்லி, அறிவுள்ள மக்களை மட்டுமே விசுவாசம் கொள்ள செய்து, ஒரு அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். பாருங்கள் அன்பார்ந்த சொல்கிறே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹுவை பற்றியுள்ள சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது அன்பார்ந்த சொல்கிறே? ஒரு முஸ்லீமை அழைத்து அல்லாஹு என்பவன் யார், எங்கே இருக்கிறான், அவனை பற்றி ஏதாவது தெரியுமா என்றால், அல்லாஹுவை பற்றி எல்லாம் பெரிதாக ஒன்றும் தெரியாது, வேண்டுமானால் அப்துல் காதர் ஜீலானியை வேண்டுமானால் சொல்லுங்கள் சொல்லுகிறேன். ஆயிரம் முறை அழைத்தால் கூஃபாவில இருந்து இப்போ வருவார் இந்த கோட்டைமேடு மசூல் முஸ்லீமினுக்கு. அடுத்தவருடைய ஒரு ஆட்டை ஒரு மாட்டை அபகரித்து அவர் உண்டு மக்கள் திரண்டு வந்து கேட்கிற பொழுது உயிர் கொடுத்த வரலாறு அவுலியாக்களுக்கு. அவுலியாக்கள் அமர்ந்து கொண்டிருந்து மனிதர்களுடைய உயிர்களை இறைவன் கைப்பற்றும் பொழுது இறைவனோடு சண்டையிட்டு மீண்டும் அந்த உயிரை பூமிக்கு கொடுத்தவர்கள் அவுலியாக்கள். அவுலியாக்களை பற்றி நிறைய கதைகள் உண்டு. அல்லாஹுவை பற்றியோ ஒன்றும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தெரியாது என்றால் நம்முடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் அன்பார்ந்த சோர்களே? இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் அல்லாஹுவை குறித்து மூன்று சிந்தனைகள் உண்டு. ஒன்று, அல்லாஹ் என்பவன் எங்கே என்றால், அல்லாஹ் என்பவன் இந்த துனியாவில் முழுக்க பறந்திருக்கிறான். பார்க்கிற இடமெல்லாம் அல்லாஹுதான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். பார்க்கிற எக்கு திசைகளிலும் அல்லாஹு உண்டு. முஸ்லீம்களுடைய நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பரம்பரை முஸ்லீமுடைய நம்பிக்கை, அல்லாஹ் என்பவன் எக்கு திசைகளிலும் பறந்து விரிந்து வியாபித்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு கண் இல்லை, அல்லாஹ்வுக்கு கை இல்லை, அல்லாஹ்வுக்கு வாய் இல்லை. கண் இல்லாமல் பார்ப்பவன், கை இல்லாமல் பிடிப்பவன், கால் இல்லாமல் நடப்பவன், வாய் இல்லாமல் பேசுகிறவன் என்கிற ஒரு தத்துவமும் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே உண்டு. இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது சிந்தனை, அல்லாஹ்வுடைய கை என்றால் அது உண்மையில் கை அல்ல, அது ஒரு அதிகாரத்திற்கு சொல்லப்பட்டது.
அல்லாஹ்வுடைய முகம் என்றால் உண்மையில் அல்லாஹ்வுக்கு உருவமில்லை, அது ஒரு எல்லா மனிதர்களையும் இறைவன் கண்காணிக்கிறான் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய கைக்கும் காலுக்கும் அல்லாஹ்வுடைய உருவத்திற்கும் ஒரு சில வியாக்கியானங்களை கொடுக்கக்கூடிய மக்களும் இஸ்லாமிய சமூகத்திலே உண்டு. மூன்றாவது சாரார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை, அல்லாஹ்வுடைய பண்பை தன்னுடைய அறிவை கொண்டு விமர்சனம் செய்வது, தன்னுடைய அறிவை கொண்டு வியாக்கியானம் கொடுப்பது, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். அல்லாஹ்வை குறித்து படைச்ச ரஹ்மான், இந்த உலகத்தில் இத்துணை மதங்கள், இத்துணை ஜாதிகள், இவ்வளவு ஆன்மீக பாதைகள் இருந்தும் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை தந்து ஒரு ஹிதாயத்துடைய மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத்தில் இன்னாஸ், படைக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் கொண்டு போய் வைப்பது நம்மை மிக உயர்ந்த இடத்தில். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களுடைய கடவுள் கொள்கையை இந்த போட்டோவிலே பாருங்கள். இது இஸ்லாமிய சமூக மக்களுடைய கடவுள் கொள்கை. பருதா அணிந்த முஸ்லீம்கள் எங்கே நிற்கிறார்கள்? இந்து மக்கள் வழிபடுகிற ஒரு ஒரு மரத்திற்கு முன்னால் முஸ்லீம்கள் பருதா அணிந்து கொண்டு வழிபடுகிறார்கள். முஸ்லீம்கள் பருதா அணிந்து கொண்டு வழிபடுகிறார்கள். நான்காவது மாதம், இந்த 2008 நான்காவது மாதம் வெளிவந்த ஒரு ஆங்கில பத்திரிகை, முஸ்லீம்கள் இவர்கள் என்ன காரணம்? நமக்கு பரிதாபம் ஏற்படுகிறது, நமக்கு கோபம் அல்ல, ஆத்திரம் அல்ல, விமர்சனம் செய்கிற நோக்கம் அல்ல, ஈமான் இல்லாத காரணத்தினால், அல்லாஹ்வை பற்றி தெரியாத காரணத்தினால், எதையாவது வழிபட்டு எப்படியாவது வழிபட்டு நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்று தான் நினைக்கிறார்களே தவிர, வழிபாடு யாருக்கு செய்ய வேண்டும், எதற்கு வழிபாடு செய்ய வேண்டும், எதை வழிபாடு நடத்தி எப்படி நடத்தினால் இஸ்லாத்தில் இருப்போம், எப்படி நடத்தினால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோம் என்று இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள் அன்பார்ந்த சோர்களே. அது மிகப்பெரிய ஒரு வேதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூக மக்கள் உருவச்சிலையின் பக்கம் செல்லாதவரை கியாமனால் வராது, கியாமனால் வராது, கியாமனால் வராது. வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், சூரத் யூசுப். ஈமான் கொண்டிருக்கிறார்கள், இணை வைத்தலும் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், குற்றம் சுமத்தி சொல்லுகிறான். வேதனை இல்லையா நமக்கெல்லாம்? நம்முடைய சமூக மக்கள், நம்முடைய தாய்மார்கள் இந்த உலகத்தில் கடவுள் கொள்கையை இந்த உலகத்தில் உரத்த குரலில் சொல்லுகிற முழு அதிகாரம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உண்டு. வேறு யாருக்கும் கடவுளை பற்றியோ, தன்னை வழிபாடு நடத்துகிற இறைவனை பற்றியோ எந்த ஞானமும் இல்லை. மேற்சொன்ன நான் நிறைய உதாரணங்கள். கடவுள் என்று வரும் பொழுது, கடவுள் வழிபாடு என்று வருகிற பொழுது, எவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியானாலும் பிரதமரானாலும் இந்த நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு கவர்னர்களானாலும் கடவுள் என்று வருகிற பொழுது அறிவை அடமானம் வைத்து விடுகிறார்கள். இதனால் விளைவு என்னானது? எதையெல்லாம் பார்த்து கடவுள் 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 என்று மனிதர்கள் வழிபடுகிற காரணத்தினால் விஞ்ஞானிகள் எல்லாம் கடவுள்கள் என்பதே கிடையாது, இது என்ன அறிவுக்கே உகந்ததல்ல என்று விஞ்ஞானிகள் நாத்திகவாதிகளாக மாறுகிறார்கள். படித்து வருகிற இளைஞர்கள் எல்லாம் கடவுளை கற்பிப்பம் முட்டாள் என்கிற சிந்தனைக்கு செல்கிறார்கள். தடுத்து நிறுத்த வேண்டிய முஸ்லிம்கள் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் தர்காவிலே போய் கிடக்கிறார்கள். என்ன காரியம், என்ன நடக்கிறது அன்பார்ந்த சோர்களே? இந்த மார்க்கத்தில் நாகூர் ஆண்டவர், ஆண்டவர் என்கிற வார்த்தை கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை, நாகூர் ஆண்டவர், ஏறுவாடி ஆண்டவர் என்றெல்லாம் முஸ்லிம்கள் சொல்லி சாதாரணமாக பழக்கப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் போய் இந்த உரையை போய் சொல்லும் பொழுது நம்மை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டிய நாம் கூணி குறுகி போகிறோம். இந்த சமூகத்தில் என்ன காரணம்? அல்லாஹ்வை குறித்து தெரியாது. இனி அல்லாஹ் நம்மை படைத்தானே, இந்துக்களை பார்த்து சொல்கிறேன், கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறேன், எல்லா ஆன்மீகவாதிகளையும் பார்த்து சொல்கிறேன், நாத்திகவாதிகளையும் பார்த்து சொல்கிறேன், நம்மை எல்லாம் இறைவன் படைத்தான் என்பது உண்மை, அதெல்லாம் நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீர்கள். படைப்பதற்கு முன்னால் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஒரு உரையாடல் நடந்திருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. 7வது அத்தியாயத்தின் 172வது வசனம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட, இனி வாழ்ந்து முடிந்த, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழப்போகின்ற எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஆரம்பத்தில் ஆதமுடைய மக்களுடைய முதுகு தண்டிலே இருந்து வெளிப்படுத்தி மறுமையிலே நிப்பாட்டி நாமெல்லாம் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு வாக்கு வாங்கி இருக்கிறானாம். சொல்வது யார்? இறைவன். சொல்லுகிற செய்தி எங்கே இருக்கிறது? திருக்குறானில். சொன்னவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7வது அத்தியாயம் 172வது வசனம், அல்லாஹ் அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டமில்லை, அல்லாஹ் மறுமையில் கேட்பான்.
ஏழாவது அத்தியாயத்தின் 172 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மக்களுடைய முதுகுத்தண்டில இருந்து நான் உங்களை எல்லாம் படைத்து நிப்பாட்டி வைத்து உங்களுக்கு உங்களை நான் சாட்சியாக்கி நான் கேட்டேன், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப். நீங்கள் பூமியில் வாழப்போகிறீர்கள். பூமியில் வாழும் பொழுது பல மதங்கள், பல கடவுள் கொள்கை, பல விசுவாசம், பல ஈமான், பல சிந்தனை உங்களுக்கு வரலாம். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப், நான் தான் உங்களுடைய எஜமான், என்னை நான் தான் உங்களை எல்லாம் படைத்திருக்கிறேன். மறுமையில் நடந்த ஒரு உரையாடல். நாம் எல்லாம் மறுமையை சந்தித்த பிறகு பூமிக்கு வந்திருக்கிறோம். ஒரு உலகத்தில் இருந்து மறு உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தந்தை அங்கிருந்தா பூமிக்கு இறக்கப்பட்டிருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப். அப்ப நாம எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்கு கொடுத்தோமாம், காலூபலா, யா அல்லாஹ், உண்மையில் நீதான் எங்களுடைய ரப், ஷஹீதுனா, உண்மையில் நாங்கள் சாட்சியும் சொல்லுகிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் ஏன் இந்த ஏற்பாட்டை செய்தான் அன்பார்ந்த சகோதரர்களே? மறுமை நாளில் பல தெய்வ வழிபாட்டுக்குரிய மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அந்த மக்கள் எல்லாம், அல்லாஹுவே, எங்களுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் வழிபட்டு வந்ததைத்தான் நாங்கள் வழிபட்டோம் யா அல்லாஹ், குற்றத்திற்குரியவர்கள் அவர்கள், நாங்கள் எல்லாம் நிரபராதி என்று நீங்கள் சொல்லாமல் இருக்க, ஏழாவது அத்தியாயத்து 172 வசனத்தை படிக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும், என்று நீங்கள் சொல்லாமல் இருக்க, அல்லாஹுவே, உன்னை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நீதான் ரஹ்மான், நீதான் ரப் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை என்று நீங்கள் சொல்லாமல் இருக்க, அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப், காலூ பலா, யா அல்லாஹ், உண்மையில் நீதான் எங்களுடைய ரப், ஷஹீதுனா, நாங்கள் அதற்கு சாட்சியா அல்லாஹ். எல்லா மனிதர்களும் அல்லாஹுவிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு கொடுத்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பா அந்த சொல்களே, ஒரு வாக்கு கொடுத்து நம்ம எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வாக்கு கொடுத்தவருடைய பட்டியலில் உள்ள பெண்கள் தான் இந்த பெண்கள் எல்லாம். அப்போ உங்களுக்கு தெரியும், அது ஒன்றும் ஞாபகமே இல்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அது ஒன்றும் ஞாபகம் இல்லையே. இந்த துனியாவில் நமக்கு ஞாபகம் இல்லாத காரியம் நிறைய உண்டு, ஆனால் நம்பித்தானே ஆக வேண்டும். ஒரு உலகத்தில் நடந்த ஒரு செய்தி திருக்குறானின் மூலம் அல்லாஹ் நினைவூட்டியும் நமக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை. ஆகவே பொய் என்று சொல்ல முடியாது, உண்மைதான். இதற்கு ஒரு உதாரணம், தாயினுடைய கருவறையில் கருவுற்ற நாளிலே இருந்து 9 மாதம் தாயினுடைய கருவறையில் நாம் என்னென்னலாம் செய்கிறோம் என்பதை இன்றைக்கு நீங்கள், ஒரு விஞ்ஞான யுகத்தில் வாழ்கிறோம், ஒரு தாயினுடைய கருவறையில் இருக்கிற குழந்தை எப்படி ஒவ்வொரு வளர்ச்சி அடைகிறது என்பதை இன்றைக்கு சீடிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது நாம் இருந்த உலகம் அது, நாம் ஒவ்வொருவரும் தாயினுடைய வயிற்றில் இருந்த உலகம் அது. ஆனால் அந்த தாயினுடைய வயிற்றுக்குள் வாழுகிற பொழுது நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் என்று நமக்கு தெரியுமா? இப்பொழுது தெரியாது. தெரியவில்லை என்பதற்காக வேண்டி தாயினுடைய கருவறையில் நாம் இப்படி எல்லாம் வாழவில்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. வாழ போய்த்தானே பூமியில் பிறந்திருக்கிறோம். அதுவும் முடியாது, ஞாபகமும் இல்லை. எப்படி? உண்டு, சத்தியம். இனி பூமியில் பிறந்தோம், ஒரு குறிப்பிட்ட வயது வரை மழலை பேசுகின்ற ஒரு சின்ன பச்சிலம் குழந்தை வரை தாயை சார்ந்திருந்தோம். தாய் இன்றைக்கு நமக்கு ஓர்மைப்படுத்துவாள், மகனே, நீ சிறிய வயதில் இருக்கும் பொழுது எவ்வளவு குறும்புத்தனம் செய்தாய் தெரியுமா? டேபிள் மேல ஏறினாய், கீழே குறித்தாய், கால் ஒடிந்தது, செவருக்கள் மேல ஏறினார், அதை செய்தாய், இதை செய்த, அதெல்லாம் ஒன்றும் நமக்கு ஞாபகமே இல்லை. தாய் பொய் சொல்கிறாள் என்று அர்த்தமா? அப்படி நாம் குறும்புத்தனம் செய்யவே இல்லை என்று அர்த்தமா? அப்படி அல்ல. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உங்களை எல்லாம் படைத்து ஒரு பூமியில் ஒரு இடத்தில் நான் நிப்பாட்டி வைத்து உங்களிடத்தில் நான் கேட்டேன், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப், காலூபலா சஹிதுனா, அல்லாஹுவே, நீ தான் எங்களுடைய ரப், நாங்கள் அதற்கு சாட்சி. அப்ப இயற்கையாகவே கடவுள் என்று ஒருவன் உண்டு என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த துனியாவில் உள்ள எல்லா மக்களும் வாழ்ந்தாக வேண்டும், வாழ வேண்டும், இனியும் வாழப்போகிறார்கள். அது சத்தியம். அதில் பல சிந்தனை, பல கோட்பாடு, அதையெல்லாம் சரி பண்ணத்தானே இந்த பாடத்தை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. திருக்குறானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாத்திக சிந்தனையை குறித்து சொல்கிற வசனம் இது அன்பார்ந்த சோர்களே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் வந்த பிறகுதான் நாத்திக கொள்கை உண்டானது என்று எல்லோரும் தப்பாக பேசுகிறார்கள். நாத்திக கொள்கையை பொறுத்தவரையில் அது ஒரு பழமையான கொள்கை, செத்துப்போன கொள்கை, மக்களால் பின்பற்ற முடியாத ஒரு கொள்கை. பேசுகிறவர்களுக்கு மட்டும்தான் அறிவு உண்டு, மதத்தை மார்க்கத்தை சார்ந்து நடக்கிற மக்களுக்கெல்லாம் அறிவில்லை என்று தன்னை உயர்த்தி பிற மக்களை எல்லாம் மட்டம் தட்டி பேசுகிறவர்கள் அவர்கள். அவர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறானில். அந்த அத்தியாயம் எது? யாராவது நம்ம இடத்திலே வந்து நாத்தியவாதம் பேசினால், மறுமையா? மறுமை எல்லாம் கிடையாது. அல்லாஹுவா? அல்லாஹ் எல்லாம் கிடையாது. தூதரா? தூதர் எல்லாம் ஒன்றும் இல்லை. கபருடைய வாழ்க்கை, அது என்ன வாழ்க்கை என்று பேசினால் நாம் சிரிக்க வேண்டும். அவர்களை பார்த்து கூணி குறுக கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் அல்லாஹ் திருக்குறானிலே வழிகேடு என்று சொல்லிவிட்டான். இல்லாம அன்றைக்கே 1429 வருடத்திற்கு முன்னதாகவே அல்லாஹ் திருக்குறானிலே இதெல்லாம் அறிவு கட்டத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு கொள்கை என்று இறைவனே சொல்லிவிட்டான் என்கிற அளவுக்கு ஈமான் வர வேண்டும்.
என்கிற அளவுக்கு நமக்கு உறுதி வர வேண்டும். அவன் ஏதாவது ரெண்டு கேள்வி கேட்டால், உண்மையிலே அப்படி இருக்குமோ, ஓ மறுமை இல்லையோ, ஓ கடவுளே கிடையாதோ என்றால், அந்த அளவுக்கு தான் உள்ளத்தில் ஈமான் இருந்தது. யார் பேசினாலும் விசுவாசிப்பதற்கு, யார் பேசினாலும் உள்ளம் தடுமாறுவதற்கு. நல்ல ஒரு கிறிஸ்தவனோடு பேசினால் அவன் கொடுக்கிற அழைப்பு பணியில் முஸ்லிம் கிறிஸ்தவனாக மாறி வருகிறான். என்ன காரணம்? ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, வேதம் என்றால் என்னவென்று தெரியாது. எல்லோரையும் அப்படி மாற்ற முடியுமா? ஒரு இந்து எவ்வளவு பிரச்சாரங்கள் டிவிகளில் நடக்கிறது, ஒரு ஆன்மீக பிரச்சாரம் நடத்தி ஒரு இந்து ஒரு முஸ்லீமை இந்துவாக மாற்றி அவன் இந்து மதத்திற்கு செல்கிறான் என்றால், இங்க என்ன குளறுபடி? உள்ளத்தில் ஈமான் இல்லை, உள்ளத்தில் இஸ்லாம் இல்லை, உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றியுள்ள ஞானம் இல்லை, உள்ளத்தில் வேதம் என்றால் என்னவென்று தெரியாது. பின் எல்லாம் எல்லா கொள்கைக்கும் போகத்தானே செய்வார்கள்? எல்லாம் எல்லா கொள்கைக்கும் போவார்களே? எல்லோரும் அப்படி போவார்களா? முடியாது. எல்லோரும் அப்படி சிந்திப்பார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித் தந்தார்கள். 45வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாத்திக சிந்தனை உடைய அந்த கோட்பாட்டை அல்லாஹ் நமக்கு எப்படி விளக்குகிறான் பாருங்கள். வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா தமூது வநஹியா வமா யஹலிகுனா இல்லா தஹர். நாத்திகவாதிகள் பேசுகிறார்கள், இந்த உலகத்தினுடைய வாழ்வு, இந்த உலகத்துடைய மரணம், இந்த உலகத்தினுடைய எங்களுடைய ஆயுள் காலம் எல்லாம் காலத்தின் மூலம் சுழன்று வருகிறதே தவிர அதை யாரும் இயக்கவில்லை. அதற்கு ஒரு கடவுள், படைப்பதற்கு ஒரு கடவுள், வாழ வைக்க ஒரு கடவுள், நம்மை அழிப்பதற்கு ஒரு கடவுள், திரும்ப உயிர்ப்பிட்டு எழுப்பதற்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் கடவுளே கிடையாது. அது காலச்சூழ்நிலையும் அப்படி மாறி மாறி வருகிறது என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஒமலகும் பிதாலிக்கமின், அவர்கள் அறிவில்லாமல் பேசுகிறார்கள். அந்த மக்களுடைய அறிவில் குறை உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், அவர் அறிவில்லாமல் பேசுகிறார். அவர்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறார்களே தவிர அது சத்தியமே அல்ல. 45வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் அல்லாஹ் பதில் சொல்கிறான், குலில்லாஹு யுஹிபிக்கும், குலில்லாஹு யுஹிபிக்கும், யுஹிபிக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யஜ்மஉக்கும். அல்லாஹுதான் வாழ வைக்கிறான், பிறக்க வைக்கிறான், மரணிக்க வைக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கிறான், எல்லாம் அல்லாஹுதான் செய்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்தரன்னா சிலாயாலமுன், பெரும்பான்மையான மக்கள் இதை சிந்திக்காமலே இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்களுக்கு அறிவே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அன்பார்ந்த சோர்களே, அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பாடத்துடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். அன்பார்ந்த சோர்களே, ஈமானுடைய அடிப்படை 6, அதற்குரிய வசனங்கள், இந்து மக்களுடைய கடவுள் கொள்கை சிந்தனை, கிறிஸ்தவ மக்களுடைய கடவுள் கோட்பாடு, முஸ்லீம் மக்களுடைய கடவுளை பற்றி உள்ள சிந்தனை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே நம்மிடத்தில் ஒப்பந்தம் பெற்ற பிறகுதான் இந்த பூமியிலே நாம் பிறந்திருக்கிறோம், அல்லாஹுவை குறித்துள்ள தப்பும் தவறுமான எண்ணம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது உண்மை இறை விசுவாசிக்கு, இப்படியெல்லாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் திருக்குறானில் 3 பதப்பிரயோகம் படுத்துகிறான் அன்பானவர்களே. ஒன்று காஃபிர் என்கிறான், இன்னொன்று முஸ்ரிக்கீன்கள் என்று சொல்கிறான், இன்னொன்று அகலே கிதாப் வேதத்தை உடைய மக்கள் என்கிறான். இந்த 3 பெயருடைய அர்த்தம் நமக்கு தெரியுமா அன்பார்ந்த சொற்களே? இந்த 3 பெயரும் எவ்வளவு கடுமையான வார்த்தை என்று தெரியுமா நமக்கு? காஃபிர் என்கிற வார்த்தை, முஸ்ரிக் என்கிற வார்த்தை, இதெல்லாம் நமக்கு பிறகு தொடர்ந்து பார்க்க போகிற பாடத்திற்கு ரொம்ப பயன்படுகிற வார்த்தை. ஆகவே இந்த இடத்துல ஒரு ஓரலாக சொல்கிறேன். காஃபிர் என்றால் நன்றி கெட்டவன், ஒரு காரியத்தை நிராகரித்தவன் என்று பொருள் காஃபிர் என்கிற வார்த்தைக்கு. முஸ்ரிக் என்றாலோ, முஸ்ரிக் என்றால் இணை வைத்தவன், இன்ன சிர்க லுல்முன் அலீம், சூரத்துல் லுக்மானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன சிர்க லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதை செய்கிற மக்கள் முஸ்ரிக்குகள். திருக்குறானில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்ரிக் என்கிற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்துவான், காஃபிர் என்கிற வார்த்தையை அல்லாஹ்வும் பயன்படுத்துவான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்துவார்கள். இப்போ நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் யாராவது நம்மை காஃபிர் என்று சொன்னால் மிகவும் ஆத்திரம் வரும், நமக்கு கோபம் வரும் இல்லையா? யாராவது நம்மை முஸ்லிக் என்று சொன்னாலோ நமக்கு அவருடைய அர்த்தமே தெரியாது, அப்படியே நின்றுட்டே இருப்போம். ஒரு நல்ல வார்த்தை தான் சொல்ற மாதிரி தெரியுது என்று இல்லையா? ஏன்னா முஸ்லிக் என்கிற வார்த்தை என்பது தான் இருக்கிறதுல கூடுதல் பவர் உள்ளது. ஒரு மனிதன் முஸ்லிக் ஆகிவிட்டால் அவனுள் காஃபிர் என்கிற தன்மையும் உள்ளடங்கி இருக்கும். ஒரு மனிதன் காஃபிர் மட்டும் இருந்தால் அவனுள் முஸ்லிக்குடைய தன்மை இருக்காது. உதாரணத்திற்கு, யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டுவிட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொன்னார்கள்? முஸ்லிம்களில் உள்ள மக்கள் தொழுகையை விட்டால் காஃபிர். யார் ஒருவர்
ஜோசியத்தை போய் அமர்ந்து பார்த்து அதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். எதை? என் மீது இறக்கப்பட்ட திருக்குறானை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், காஃபிராகி விட்டார்கள். ஜோசியம் பார்க்கிற மக்கள் காஃபிர்கள், தொழாத மக்கள் காஃபிர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை சொல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரம் கோபம், ஆனால் முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது எந்த கோபம் இல்லை, சந்தோஷம், ஏதோ வாழ்த்து சொன்னதை போல. அப்ப அறிவில்லை, ஞானம் இல்லை அன்பார்ந்த சோழர்களே. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் முஷ்ரிக் என்கிற வாசகம் மிக மிக கடுமையானது. இணை வைத்தல் கூறிய மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. இணை வைத்தல் என்றால் அமல்கள் அழிந்து போய்விடும். சொர்க்கம் பால், நரகத்தினுடைய அடித்தளம் நிரந்தர நரகம், நரகத்தில இருந்து மீச்சியே கிடையாது. இவர்கள் முஷ்ரிக்குகள். வேதத்தையுடையவர்கள் யார்? வேதத்தையுடைய மக்கள் யார்? வேதத்துடைய மக்களை குறித்து இந்த வகுப்பில் ஏன் நான் பார்க்கிறோம்? வேதத்துடைய மக்கள் யார் என்று தெரிந்தால்தான் அவர்களோடு நடக்கக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான். வேதத்துடைய மக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற சாரர் ரெண்டே சாரர் தான், ஒன்று யூதர்கள், ஒன்று கிறிஸ்தவர்கள். அப்ப இந்துக்கள், அவரிடத்தில் ரிக்கு வேதம் உண்டு, அதர்வன வேதம் உண்டு, பகவத்கீதை உண்டு, நிறைய சுலோகங்கள் உண்டு, அவர்களுக்கும் வேதம் உண்டு. அவர்கள் வேதத்தையுடையவர்களா? அல்ல, அவர்கள் வேதத்தையுடைய மக்கள் அல்ல. அல்லாஹ் அவர்களை எப்படி பாவிக்கவில்லை? என்ன காரணம்? வேதத்தையுடைய மக்களுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யலாம், வேதத்தையுடைய மக்களுடைய இறைச்சி உங்களுக்கு ஹலால். ஆனால் வேதத்தையுடைய மக்கள் யார் நமக்கு தெரியாது. யார் வேதத்தையுடைய மக்கள்? யூதர்கள், நசாராக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் வேதத்தையுடைய மக்கள். காரணம், வேதம் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்களுக்கு உண்டு. யூதர்களுக்கு மூசா உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உண்டு, நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு. இந்து சமுதாய மக்களுக்கு யார்? அந்த வேதம் எப்படி வந்தது? கற்பனையால் உதித்தவை தான் இந்து சமுதாய மக்களுடைய வேத கிரந்தங்களே தவிர இறைவன் புறத்திலிருந்து தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட இது போன்ற வேதங்களா என்றால் இல்லை. ஆகவே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்கிற வரிசையில் இந்து சமுதாய மக்கள் சேரமாட்டார்கள். இதை ஒரு ஓரலாக உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் வைக்க வேண்டும். அடுத்த பாடத்திற்கு மிகவும் பிரதானமாக இது அமையும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அடுத்தது அன்பார்ந்த சோர்களை, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். முழுமையாக சொல்ல முடியாது, நேரம் குறித்த நேரத்தில் முடித்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக, அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் என்பவன் யார்? இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும், எந்த படைப்பினங்களை எடுத்துக்கொண்டாலும், எந்த உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும், உயிரற்ற பொருள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நீங்கள் எதை வேண்டுமானாலும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும், ஒரு ஐந்து உலோக பொருள் இல்லாமல் படைக்கவே முடியாது. விண், மண், நீர், காற்று, தீ, இந்த ஐந்து உலோக பொருள் இல்லாமல் உலகம் கூட கிடையாது. உலகம் கூட இந்த ஐந்து உலோக பொருள்களால் உண்டாகி அதற்கு பிறகு ஒரு விபத்து ஏற்பட்ட பிறகுதான் உலகமே உண்டாகி இருக்கிறது. இந்த மைக்கில இருந்து, எரிகிற குழல் விளக்கில இருந்து, சுழல்கிற மின் விசிறியில இருந்து, இந்த துனியாவில் இருக்கிற சாதாரண ஒரு பென்சில் முதற்கொண்டு ஏவுகணைகள் வரை, இந்த ஐந்து பொருள்கள் இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையும் பார்க்கவே முடியாது. இது இருந்தால்தான் உயிர் ஜீவராசிகள் கூட உருவாக முடியும். நீர் இல்லாமல் ஜீவராசி இல்லை, காற்று இல்லாமல் ஜீவராசி இல்லை, தீ, மண், விண் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உலோக பொருள்கள் இல்லாமல் எந்த ஒரு படைப்பையும் மனிதன் படைக்கவே முடியாது. அல்லாஹ் எந்த உலோக பொருளால் படைக்கப்பட்டவன்? கேள்வி நம்பர் ரெண்டு. கேள்வி நம்பர் ஒன், அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் என்பவன் புகையானவனா? அல்லாஹ் என்பவன் ஒரு வெளிச்சமான ஒரு ஒளியை போன்றவனா? அல்லாஹ் என்கிற இந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்கிற அந்த அதிபதியினுடைய வார்த்தை, மாலிக் யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி, கியாம நாளின் அதிபதி, ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து படைக்கப்பட்ட எல்லா மக்களையும் மறுமை நாளில் நிறுத்தி விசாரிக்கின்ற அதிகாரம் எவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ். மரம் செடிகளுக்கெல்லாம் வணக்க வழிபாடை செலுத்துகிறார்கள், அல்லாஹ் கடவுள். அல்லாஹ் என்பவன் யார்? எப்படி உருவானான் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? அவனை உருவாக்கியவர்கள் யார்? அவனுக்கு ஏதாவது பரம்பரைகள் உண்டுமா? அவனை பின்தொடர்ந்து இந்து சமுதாய மக்களை போல, இந்து மத சமுதாய மக்கள் சொல்வதைப் போல, அவர் யார்? அவரும் கடவுள். இவர் யார்? இவரும் கடவுள். அவரோ? அவரும் கடவுள். இவரோ? அவர் கடவுளுடைய மனைவி. அவரோ? அவர் கடவுளுடைய பிள்ளை. அப்படியா மார்க்கம்? கடவுள்களுக்கு மக்கள், மனைவி, சந்ததி, பரம்பரை உண்டுமா? கடவுளுக்கு அவதாரம் உண்டுமா? இவனெல்லாம் என்னுடைய மக்கள், அவனை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து என்னிடத்தில் நெருக்கம் உண்டாகலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா எங்காவது? கடவுளுக்கு பரம்பரை இல்லை. நம்முடைய கடவுளுக்கு, அல்லாஹ்வுக்கு பரம்பரை கிடையாது. மக்கள், பேரன், பேத்தி, பரம்பரை கிடையாது. இனி வழித்தோன்றல் உண்டுமா அல்லாஹ்வுக்கு?
அவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு அவர், பாட்டனுக்கு பிறகு முப்பாட்டன், முப்பாட்டனுக்கு பிறகு தந்தை, தந்தைக்கு பிறகு அல்லாஹ். தாயோ தந்தையோ உற்றார் உறவினர்களோ கோத்திரமோ ஒரு வழித்தோன்றல் உண்டுமா அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ்வுக்கு அதுவும் இல்லை. அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் தனித்தவன். அவன் எப்படி இருக்கிறான்? அல்லாஹ்வுதான் அறிந்தவன். அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரியாது. அவனை உண்டாக்கியது யார்? அதுவும் தெரியாது. இப்ப அல்லாஹுவை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். சுபஹானல்லாஹ். இப்ப அல்லாஹு என்பவனுக்கு பரம்பரை இல்லை, அல்லாஹு என்பவனுக்கு வழித்தோன்றல் இல்லை, அல்லாஹு என்பவன் எப்படி உண்டானான் என்பான் சொல்கிறே. ஒரு பயம் வருகிறதா இல்லையா இப்பொழுது அல்லாஹுவை குறித்து? 8வது அத்தியாயம் 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் உண்மையான ஈமானுடைய மக்களில், மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்று சொன்னால் ஒரு பயம் வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எப்ப நடக்கும்? அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால் அல்லவா நடக்கும். நமக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாது. அவுலியாக்களை பற்றி நிறைய நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ்வை பற்றி நமக்கு என்ன தெரிய வேண்டி இருக்கிறது இல்லையா? அப்படி ஒருத்தர் இருக்கிறான் என்று சொல்லி சுஜூது, ருக்கூ, தஹஜ்ஜுத் எல்லாம் தொழுது கொண்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையாக செல்கிறோமே தவிர ஒரு உயிரோட்டம் இருக்குமா? இருக்காது. துவா செய்கிறீர்கள், அல்லாஹ்வே அதைத்தாயா அல்லாஹ், இதைத்தாயா அல்லாஹ், பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ், இப்படி நடந்தேனியா அல்லாஹ், அப்படி நடந்தேனியா அல்லாஹ். யாரிடத்தில் கேட்கிறோமோ அவன் யார்? நம்முடைய குழந்தை அழுகிறது. குழந்தை அழுகிற பொழுது குழந்தையினுடைய அழுகுறலை நிற்பதற்கு நாம் என்ன சொல்கிறோம்? பிள்ளையை அழுகாதே, உனக்கு நீல நிழல், நீல நிறம் உள்ள ஒரு பலூன் வாங்கி தருகிறேன் என்று சொன்ன குழந்தை அழுகையை நிப்பாட்டி விட்டது. ஆனால் பாப்பாவுக்கு தெரியாது நீல நிறம் என்னண்டு, பாப்பாவுக்கு தெரியாது நீல நிறம் என்னண்டு. ஆனால் குழந்தையுடைய அழுகையை நிப்பாட்ட சொல்லிவிட்டா நீல நிறம் உள்ள ஒரு பலூனை வாங்கி தருகிறேன். பாப்பாவுக்கு தெரியுமா நீல நிறம் என்னன்னு? தெரியாது. அதே போலதான் நம்முடைய அல்லாஹுவை பற்றியுள்ள விசுவாசம். நிறைய மக்களிடத்தில் சொல்லுவோம், எங்களுடைய இஸ்லாம், எங்களது மார்க்கம் இஸ்லாம், எங்களுடைய ரப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், எங்களுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்ப இவங்க எல்லாம் யாரு? அது மட்டும் கேட்காதீங்க, அதெல்லாம் தெரியாது. காலகாலமா நாங்க நம்பிட்டு வர்றோம். இதா ஈமான், இதா விசுவாசம். அப்ப அல்லாஹுவை குறித்து நாம் ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய சிந்தனையில் நாம் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சொற்களே, அல்லாஹ் என்பவன் எதன் மூலம் உருவானவன்? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கற்பனைக்கு நான் அப்பாற்பட்டவன், நான் நீங்கள் நினைப்பதைப் போல எந்த பொருளும் இல்லாதவன். இந்த வசனம் எங்கே இருக்கு குர்ஆன்ல? இந்த வசனம் குர்ஆனில் எங்கே இருக்கிறது? 42வது அத்தியாயத்தின் 11வது வசனம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஊன், லைஸ கமிஸ்லிஹி ஷைஊன், அவனை போல எந்த ஒன்றும் கிடையாது. முடிஞ்சு போச்சு வார்த்தை. அல்லாஹுவை போல எந்த ஒன்றும் கிடையாது. சூரத்துல் இஹ்லாஸ் 114வது அத்தியாயம் 1 முதல் 4 வரை உள்ள வசனம் கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லம் யக்குல் லஹு குஃவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்றுமே கிடையாது. வின், மண், நீர், காற்று, தீ, கற்பனை செய்து கொள்ளுங்கள், எல்லாம் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் லைஸ கமிஸ்லிஹி ஷைஊன், அவனுக்கு நிகராக ஒன்றுமே கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு பொருள் இந்த உலகத்தில் நிற்க வேண்டுமானால் புவியீர்ப்பு விசை வேண்டும், அப்போதான் அந்த பொருளே நிற்கும் என்கிறார்கள். நான் நடப்பதற்கு 2 கால் எனக்கு வேண்டும், அப்பொழுதுதான் நான் பேலன்ஸோடு நடக்க முடியும். ஒரு பொருளை வானத்திற்கு மேல் தூக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் காரணமாக அந்த பொருள் கீழே வந்து விழுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இருக்கிறான் என்பார்கள். அப்படியானால் இந்த துனியாவில் மனிதர்கள் எல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே கடவுளை குறித்து. மனிதர்கள் கடவுளை குறித்து வழிபடுகிற ஒவ்வொரு மக்களும் கடவுளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே இருக்கிறான்? எங்கிருந்து கொண்டு அல்லாஹ் ஆட்சி செய்கிறான்? அவனுக்கு கண், காது, மூக்கு, கை போன்ற உறுப்புகள் எல்லாம் உண்டுமா? உண்டு என்றான் அல்லாஹ் எங்கே சொல்கிறான் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.